அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆடி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி உத்திராட நட்சத்திரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமடைகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடியும் ஆவணியும் கலந்த மாதம். அடைமழை காலம் தொடங்கிவிடும். சூரியன் கடகராசியில் 10 சிம்ம ராசியில் 10 பயணம் செய்வார். ஆகஸ்ட் மாதத்தில் முக்கிய விசேஷ நாட்கள்: ஆகஸ்ட் 3 வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 5 ஞாயிற்றுக்கிழமை ஆடி கார்த்திகை, ஆகஸ்ட் 11 சனிக்கிழமை ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 13 திங்கட்கிழமை ஆடி பூரம், ஆகஸ்ட் 14 செவ்வாய் நாக சதுர்த்தி, ஆகஸ்ட் 15 புதன்கிழமை கருட பஞ்சமி, ஆகஸ்ட் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி அவிட்டம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆகஸ்ட் 18 கடகராசியில் சுக்கிரன் வக்ரமடைகிறார், சிம்ம ராசிக்கு சூரியன் செல்கிறார், ஆகஸ்ட் 19 செவ்வாய் கன்னிக்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கவனம் பெரும்பாலும் குடும்பம் மற்றும் குழந்தைகள் மீது இருக்கலாம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் சுயநலவாதிகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் ஆரோக்கியம் சிறிது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். உங்களுக்கு எதிரிகளை வெல்லும் திறன் கூடும். இந்த மாதத்தில் குழந்தைகளின் நலன் குறித்து கவலைகள் அதிகரிக்கலாம். காதல் மற்றும் குடும்ப உறவு பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் உறவு விவகாரங்கள் பலன் அளிக்காமல் போகலாம். உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு மற்றும் அக்கறைக்காக இயங்குவீர்கள். வாழ்க்கை துணையுடன் நல்ல சுமூகமான பிணைப்பு இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதத்தில் தம்பதியிடையே காதல் மற்றும் உறவில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. குடும்ப வாழ்க்கையில் மனைவி மற்றும் துணைவியின் ஈகோவை கையாள்வது உங்களுக்கு சவாலாக இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள் இந்த மாதத்தில் தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமாக இருக்கலாம். நிதி நிலையை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றமான முடிவுகளை காணலாம். கடன்கள் தேவைப்படலாம் என்றாலும் முறையான ஆதாரங்களில் இருந்து நல்ல பணவரவை பெறலாம். இந்த மாதத்தில் உடல் நலம் மற்றும் மருந்துகளுக்கான செலவுகள் கூடும். முதலீடு மற்றும் ஊகங்கள் பலிக்காமல் போகலாம். மனைவி மூலம் அதிர்ஷ்டம் காரணமாக பண ஆதாயம் காண்பீர்கள். நிதிநிலை மேம்பட சனீஸ்வர பகவானை வணங்கி வாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணியிடத்தில் எதிரிகளை மிகவும் பொருத்தமான முறையில் கையாள நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சில நேரங்களில் பணியிடத்தில் மற்ற பணியாளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தலாம் மற்றும் நேர்மாறாகவும் இருக்கலாம். பணியிடத்தில் புதிய குழுவுடன் சேர்ந்து செயல்பட வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் நல்ல காலம் இது. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் புதிய வணிக கூட்டாளர்களை சந்திக்க அதிர்ஷ்டம் கூடும். வியாபாரத்தில் போட்டியாளர்களை விட நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெறலாம். வியாபாரத்தில் மாற்றங்களை செய்வதற்கு அதிக செலவுகள் ஏற்படலாம். தொழில் வல்லுநர்களை பொறுத்தவரையில் தொழிலில் கலவையான பலன்கள் உண்டாகும். வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்களுடன் பிரச்சனை இருக்கலாம். வாடிக்கையாளர்கள் தொழிலில் பங்குதாரர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது உரிய கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். இந்த மாதத்தில் சொத்துரிமை மற்றும் பிராண்ட் மற்றும் விதி மீறுதல் தொடர்பான சட்ட தவறுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் மேன்மை பெற ராகு பகவானை வணங்கி வாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருக்கலாம். உங்களுக்கு உணர்ச்சி பிரச்சனைகள் இருக்கலாம். செரிமான செயல்பாட்டில் சிக்கலை காணலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவமனை மற்றும் மனைவிக்கான மருந்துகளையும்
செலவிடலாம். ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனை வணங்கி வந்தால் நல்லது நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் கல்வியில் கலவையான பலன்கள் இருக்கும். நீங்கள் போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்குவீர்கள். கவனச்சிதறல்கள் காரணமாக கருத்துக்களை புரிந்து கொள்வதில் நீங்கள் சிரமப்படக்கூடும். வெளிநாட்டில் உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பணத்தையும் முயற்சியையும் செலவிட வேண்டி இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க புத பகவானை வணங்கி வாருங்கள். மீனராசி போரட்டாதி நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் புதுமை படைக்க எண்ணுபவர்கள். இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படும். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானம் தேவை. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார்கள். போட்டிகள் மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள். வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படப் போவது உறுதி. நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டு. கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசியல் துறையினருக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். நீண்ட நாளைய ஆசை நிறைவேறும். மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடக்கும். அனைவரிடமும் சந்தோஷமாக பழகுவீர்கள். மன நிம்மதி உண்டாகும். பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரத்து கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை காணப்படும். திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். உத்தராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணமுடைய உத்தராட்டாதி அன்பர்களே, இந்த மாதம் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருப்பது நன்மை தரும். பணவரத்து இருக்கும் போது வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் மன உளைச்சல் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும். கலைத்துறையினருக்கு பைரீத பிரயத்தனம் செய்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும். மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் வீட்டை விட்டு வெளியே வாங்க நேரிடலாம். பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் காலம் இது. கடினமான உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பெண்களுக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். கூடுதல் நேரம் படிக்க வேண்டி இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மையும் நடக்கும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கும்.
திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பம் முன்னேற்றமடைய உதவும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். கலைத்துறையினருக்கு நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும். பொருளாதார வசதிகள் பெருகவும் வாய்ப்பான காலம் இது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு பணவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நற்செய்திகள் தேடி வரும். பதவி உயர்வு கிடைக்கும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மனம் மகிழ்வீர்கள். பெண்கள் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவார்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் ஆர்வம் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.